உன்ன மாதிரி பக்கா லோக்கலான பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்ப டக்குன்னு வந்துச்சு சொல்லிட்டா. அவன் இப்படிதான் கட் பண்ணி பேசுவான், யாரையும் பேச விட மாட்டான். ஹலோ மைடியர் டிவி ஃபார் யூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நேற்று ஒரு ரன்ல வந்து தோத்துருந்தாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது என் கேமை பற்றி நிறைய அப்டேட் வந்ததுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துறாங்கன்றதை மறந்துட்டேன். ஏன்னா நேற்று வந்து ஆஃபீஸுக்கு வரல. திருப்பியும் வந்து காமிக்கை பற்றி உங்ககிட்ட வந்து நிறைய வீடியோஸ் பண்ண போறணும் போது அந்த தோல்வி ஒன்று எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் பட் அந்த ஒரு விஷயத்தை பற்றி அடுத்து ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அயன்மேன் திரும்பி வருவாரா, வில்லனாக தான் வருவார், மல்டிவர்ஸ்லேருந்து அவர் வராருன்றத வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கறவங்க அந்த வீடியோ பார்க்க மாட்டேனா, அதை போயிட்டு கீழே போய் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த அயன்மேனா யார் வருவா அப்படின்னும் போது, இந்த மல்டிவர்ஸ்ல இருந்து ஒரு அயன்மேன் வருவாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நிறைய பேர் வந்து அடுத்த அயன்மேன் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. நம்மளோட எம்சியூல இப்ப இருக்கிற கேரக்டர்ஸ் அது யார் யாருன்றதான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்காக தான் இப்ப நான் சொல்ல போற விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பக்கம் பெல் நோட்டிபிகேஷன் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு சில மாஸ் மூமெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அயன்மேன் இறந்ததுக்கு அப்புறம் பெப்பர் பாட் கூட ஃபீமேல் அயன்மேனாக உருவெடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா டோனி ஸ்டார் கூட கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் அவங்க வந்து பயணிச்சிருக்காங்க. டோனி ஸ்டாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ, அது எல்லாமே வந்து நம்ம பெப்பர் பாட்ஸுக்கும் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வேர்ல்டில் அயன்மேன் இல்லாத ஒரு இடத்த யாராலையும் கண்டிப்பாக நிரப்ப முடியாது. அட்லீஸ்ட் அவரோட பணிகளை எடுத்து செய்யறதுக்கு யார் யார் இருக்கான்னு போது, அதில் பெப்பர் பாட்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க சூட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது என் கேம் கிளைமேக்ஸ் சீனில் பார்க்கும் போது. ஸோ அவங்க வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து இனி வரும் நாட்களில் ஒரு அயன் ஃபீமேலாக வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபீமேல்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ சூப்பர் ஹீரோஸாக நம்ம எம்சியூல நிறைய கேரக்டர் உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம கேப்டன் மார்வல் அப்படி அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு யூனிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் வந்து என் கேமோட கிளைமேக்ஸ் சீனில் இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம பெப்பர் பாட்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து யாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாம் ஹோலண்ட், நம்மளோட பீட்டர் பார்க்கர், நம்மளோட ஸ்பைடி. ஸ்பைடிக்கு எதனால் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம் அந்த படம் பார்க்கும்போது நம்ம ஹாப்பி என்ன சொல்லுவார்னா, அவர் இல்லாத வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரொம்ப ஒரு ஷாட்டில் வந்து நம்மளோட அயன்மேன் தான் பொதுவாகவே இந்த ஹாலோகிராம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுவார். இவர் கையில் வந்து ஒரு ஹாலோகிராம் வச்சுட்டு ஏதோ ஒரு வித்தைகள்லாம் காட்டுறாரு. ஸோ நம்ம அயன்மேனை வந்து விரும்புகிற ஒரு நல்ல கேரக்டர் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கிறாரு அந்த ரெண்டாவது ட்ரைலர் பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து அடுத்த அயன்மேனாக மாறுறதுக்கான தகுதிகள் நிறைய வந்து நம்ம வந்து ஸ்பைடி கிட்ட இருக்குமா, இல்லை ஸ்பைடர்மேன் ப்ளஸ் அயன்மேன் ரெண்டு டெக்னாலஜியும் ஒன்னாக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபேர் ஃப்ரம் ஹோம் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அயன்மேனோட ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணி அந்த ட்ரைலர் ஃபுல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பெப்பர் பாட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட ஸ்பைடிக்கு வந்து அந்த ஒரு சான்ஸ் சரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் எம்சியூவில் என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. கேரக்டர் யார் வந்து அடுத்த அயன்மேன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்லி. ஹார்லியை பற்றி சொல்லணும்னா, அயன்மேன் த்ரீல வர அந்த சின்ன பையன் தான் என் கேம்லேயும் வந்திருப்பான். அந்த என் கேமில் வந்து அந்த ஒரு லாஸ்ட் ஷாட்டில் எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து நம்மளோட அயன்மேனுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது அந்த லாஸ்ட்டில் வந்து நின்றுட்டுருப்பான் அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்து ஆக்சுவலி வந்து அயன்மேனாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஒருவேளை ஒரு யங் அயன்மேனாக அவன் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இருக்கிற எம்சியூவில் இருக்கிற சூப்பர் ஹீரோ ரொம்ப யங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேனை விடவும் ஒரு யங்காக ஒரு அயன்மேன் கேரக்டரை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து நம்மளோட அந்த பையனுக்கு வந்து ஆக்சுவலி நம்மளோட எம்சியூ கொடுப்பாங்களான்றதுலையும் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு அயன்மேன் கேரக்டர் வரதுக்கு யாருக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அயன்மேனோட பொண்ணுக்கு. அவங்களுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. இதே மாதிரி தான் பிகினிங்லேருந்து இருக்கும். நம்மளோட அயன்மேன் வந்து யங்காக இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்னா, அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அப்புறம் அவரே ஒரு ஆள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணி அவரோட உழைப்பால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ பெப்பர் பாட்ஸ் வந்து நம்மளோட அவங்க பாப்பாவை வந்து ஒரு அயன்மேனாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கும், அயன்மேன் சொல்ல முடியாது, ஒரு அயன் ஃபீமேலாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த பாப்பாவோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்மளோட அயன்மேன் பேசும்போது அவங்க வந்து அந்த மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், உங்கள் அம்மாக்காக எல்லாமே ரெடி பண்ணால் அவங்க யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி அண்ட் அயன் சூட் போடுறதுல வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த ரெண்டு ஷாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாப்பாவும் வந்து நெக்ஸ்ட்டு அயன்மேனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் மல்டிவர்ஸ்ன்ற கான்செப்ட் மூலமா
நம்மளோட டோனி ஸ்டார்க்கே வேறு ஒரு உலகத்துலேருந்து வேறு ஒரு பேரில் அதே உருவத்தோட அதே அயன்மன் டெக்னாலஜி அதே அயன்மன் சூட்டோட இந்த பூமிக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது நடக்கும் எது நடக்காதுன்றது சத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து அயன்மன் என்ற ஒரு கதாபாத்திரம் வந்து ஃபேஸ் த்ரீ வரல கலக்கட்டின ஒரு கதாபாத்திரம்னு சொல்லலாம். இருக்கிற எவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் வந்தாலும் அயன்மன் அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, ஏன்னா அவரோட அந்த கேரக்டர் வந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற எம்சியூலேயே அதிக ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் அயன்மன் தான். ஸோ அவரை வந்து பிரியாமல் என் கேமில் காட்டப்பட்டுக்கு இருந்தாலும் அந்த ஒரு கேரக்டரை வந்து ஃபேஸ் ஃபோரில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு சூட் போட்டுட்டு யாராவது ஒருத்தர் வருவாங்க, இல்லை டோனி ஸ்டார்க் வச்சு வருவார். ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை எனக்கு தெரிஞ்சு விட்டுறவே மாட்டாங்க. ஏன்னா வந்து மார்வல் அந்த காமிக்கில் பார்த்தீங்கன்னா அயன்மன் அடிக்கடி சாவர மாதிரி இருக்கும், திருப்பி வர மாதிரி இருக்கும், ஃபீமேல் அயன்மன் அந்த நிறைய விஷயங்கள் போட்டு குழப்பி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஸ்கிரிப்டடாக எம்சியூவில் வந்து எனது ஃபேஸ் ஃபோரில் ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம் இல்லாமல் அடுத்த ஸ்பைடர்மேனோட அப்கமிங் சீக்வன்ஸ் வரும்போது அதில் அயன்மேன் கதாபாத்திரம் 100% வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேர் ஃப்ரம்மோட இந்த கிளைமேக்ஸ் சீனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்துட்டு அயன்மேனு வரப்போறாருன்றதுக்கான லீடை ஓனால் இவங்க கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன என் மண்டக்குள்ளே ஓடினே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2023 நடக்கிற கதையாக தான் வந்து ஃபேர் ஃப்ரம் ஹோம் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா 2023 அதாவது வந்து இன்ஃபினிட்டி வார் நடந்தது 2018, அதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு தான் வந்து ஸ்கிரிப்ட் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதான் தாருக்கு தப்பு வந்திருக்கும், அயன்மனுக்கு வந்து பொண்ணு பிறந்திருக்கும். ஸோ 2023 தான் கதை நடக்குதுன்னா 2023 அயன்மன் செத்து போயிட்டாரு. அயன்மன் செத்து போயிட்டதுக்கப்புறம் அயன்மனோட போஸ்டர் பார்த்து பார்த்து நம்மளால் எழுதிட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க போட்டு தாக்குறாங்க அப்படின்னா அப்போ 2023 அப்புறம் நடக்கிற கதையாக தான் ஃபேர் ஃப்ரம் ஹோம் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமும் எழுந்திருக்கு. ஏன்னா டைமிங் என்ற அந்த ஒரு விஷயத்தை, டைம் லைன் என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே எம்சியூ வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்பேற்பட்ட எம்சியூ இந்த ஃபேர் ஃப்ரம் ஹோமை எந்த காலத்தில் நடக்க போகிற கதையாக காட்டப் போகிறார்கள் என்பது சத்தியமாக தெரியவில்லை. ஸோ உங்களுக்கு இந்த மொத்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சிருந்தது, என்னென்ன புரியல, அண்ட் என்னென்ன தேவை போன்ற கருத்துக்களை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பனிங் சீனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சம மேட்டர் ஒன்று காத்திருக்கு உங்களுக்கு. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட நெட்டிஃபை அடிக்கிறதுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள இந்த நிலையில் நீங்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் நாங்கள் அடிக்கிறதுக்கு உதவினால் நாங்கள் உங்களுக்காக என்ன செய்வோம் என்றால், நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து செம ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டிஃபரில் பிடிச்ச ஃபேவரட் ஆங்கர் யாரோ அவங்க கூட ஒன் டே முழுக்க ஜாலியாக சினிமா டின்னு ரெண்டு என்ஜாய் பண்ணலாம். நெட் டிவி ஃபாரியோட செலவில் எங்கள் ஓனர் தான் உங்களுக்கு செலவு பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் போய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஆக்டிவாக இருங்க. அந்த சூப்பர் ஃபேன் கான்டெக்ஸ்ட்ல 5 சூப்பர் ஃபாலோவர்ஸ் எடுத்து இந்த ஒரு சான்ஸ் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் தானோஸ் அவரோட பிளாக் ஆர்டர், அவரோட ஸ்பேஸ்ஷிப், அவரோட அந்த டபுள் சைடு பிளைடு இதெல்லாம் எதில் பண்ணாங்க, அவரோட பலம் என்ன, பலவீனம் என்ன போன்ற விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி அங்கே எம்சியூக்கெலாம் கால் பண்ணி அமெரிக்காலேருந்து ரிசர்ச் பண்ணிலாம். அப்போலாம் ஒன்றும் இல்லை, நாலு யூடியூப் சேனல் வந்து பார்த்து திருடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.